மார்ச் 21ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது ஹைட்ராக்சி குளோரோக்வின் மற்றும் அசித்ரோமைசின் இந்த இரண்டு வகையான மருந்துகளை வந்து நாம இப்போ இருக்கிற கோவிட்-19 அப்படிங்கற கொரோனா வைரஸ்க்கு எதிராக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கறாம். அவர் சொன்ன 24 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா வந்து உலகம் ஃபுல்லா இந்த மருந்துகளுக்கு ஒரு டிமாண்ட் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு வந்து நிறைய நாடுகள் இந்தியாவை வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்து எங்க நாட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆரம்பிச்சிச்சு. அமெரிக்காவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா கேட்டு நம்ம கிட்ட இருந்து அந்த மருந்தை வாங்கவும் செஞ்சிட்டாங்க. ஸோ இப்படி இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் இந்த மருந்து இது எதுக்காக உபயோகப்படுது, இது வந்து கொரோனா வைரஸ்க்கு எதிராக வேலை செய்யுமா, எதுக்கு உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்தியா கிட்ட இருந்து இந்த மருந்தை கேட்கறாங்க அப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு புதிய மருந்து கிடையாது. ஏற்கனவே இதை மலேரியாக்காக நாம உபயோகிச்சுட்டு இருக்கோம். ஸோ மலேரியா அப்படின்றது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்ற ஒரு பாரசைட்னால நமக்கு ஏற்படக்கூடிய நோய். இது கொசுக்கடி மூலமா பரவக்கூடியது. ஸோ இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய நோய்களில் மலேரியாவும் ஒன்று. ஸோ அதனால ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்து வந்து இந்தியா அதிக அளவில் உற்பத்தி செய்யுது. இது வந்து ஒரு ஜெனரிக் மருந்து. ஜெனரிக் மருந்துனா நம்ம நாட்டில் அதிகமான அரசாங்க ஆஸ்பத்திரிகள் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து விலை குறைந்த மருந்துகள் வந்து அங்கே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜெனரிக் மருந்தாக வந்து இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினும். இது எப்படி வேலை செய்யணும்னா, அந்த பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்ற இந்த மலேரியாவை உண்டு பண்ணக்கூடிய அந்த கிருமியை வந்து தாக்கி அழிச்சு அதை வந்து கொண்டுடும். ஸோ அப்போ மலேரியானால அவதிப்படுற பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. மலேரியாவுக்காக மட்டும் இல்லாமல் எஸ்எல்இ சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மாட்டோசஸ், சுருக்கமாக லூப்பஸ் அப்படின்னு சொல்லுவோம், மற்றும் ருமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம், இந்த ரெண்டு ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கு எதிராகவுமே வந்து இந்த மருந்துகளெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த மருந்து வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் நோய்கள் வந்து எதனால் உருவாகுது, ஒருத்தருடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவில் வேலை செய்கிறது. ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் போது அவங்களுடைய சொந்த ஆன்டிபாடிகளே வந்து அவங்களுடைய உடலை தாக்கி அழிக்கும். இதுதான் நம்ம ஆட்டோ இம்யூன் நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகுனா அவங்களுடைய உடம்புல நிறைய வீக்கங்கள் ஏற்படும், முட்டி வலி, முதுகு வலி, ஸோ நிறைய வீக்கங்கள் உள்ள இருக்க உறுப்புகள்லையுமே இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அது வந்து ஏற்படும். ஸோ அந்த வீக்கங்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக கொடுக்கப்படும் ஒரு மருந்து தான் வந்து ஹைட்ராக்சி குளோரோக்வினோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பேஷண்ட்க்கு என்ன ஆகுதுன்னா அந்த வைரஸ் வந்து அவங்களுடைய உடலில் போன பிறகு அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக தூண்டப்பட்டு அந்த வைரஸுக்கு எதிராக வந்து வேலை செய்யுது. ஸோ அந்த சமயத்தில் அவங்க உடலில் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள் ஏற்படுது. முக்கியமாக அவங்களுடைய நுரையீரலில் வந்து வீக்கங்கள் ஏற்படுது, அதனால நுரையீரல் வந்து செயலிழந்து போகுது. ஸோ அந்த மாதிரியான கொரோனா பேஷண்ட்டுக்கு தான் ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பியாக மற்ற ஆன்டிவைரல் மருந்துகள் கொடுக்கும் போதும் அவங்க வென்டிலேட்டரில் இருக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வீக்கம் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறது தடுக்கும் அப்படின்னு சொல்லி அதற்காக தான் இந்த மருந்தை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை வந்து கொரோனா பேஷண்ட்டுக்கு கொடுத்தா 100% குணமடையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி நமக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஆனாலும் ஏன் இந்த மருந்தை வந்து கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அது வந்து நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கும். ஸோ அதனால் அந்த பேஷண்ட் வந்து பிழைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால தான் இதை வந்து அதை கொடுக்கல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இது முதல் முதல் பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ஸ் வந்து ஒரு 20 கொரோனாவால் இன்ஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மருந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது இந்த மருந்தை வந்து மற்ற வென்டிலேட்டர் மற்றும் ஆன்டிவைரல் மருந்துகளோடு சேர்ந்து கொடுத்த போது அந்த 20 பேஷண்டுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து அவங்க ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாகவே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சமீபத்தில். ஆனால் அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் இருக்க ஒரு டிராபேக், ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் இஃபெக்ட் என்னென்னா வந்து அவங்க வெறும் 20 பேஷண்ட்க்கு மட்டும்தான் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எந்த ஒரு ஆராய்ச்சி ஸ்டடியுமே பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு செட் ஆஃப் மக்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும், இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் எடுத்துக்கிட்டு அந்த மருந்து இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இஃபெக்ட் வந்து சேமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பேலன்ஸ்டான சமமான ஆராய்ச்சி. ஆனால் இந்த ஃப்ரான்ஸில் நடந்த இந்த ட்ரையல் எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற பேஷண்ட்டு 20 பேருக்கு அவங்களே வந்து இந்த மருந்து கொடுத்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சைனாவில் அதே மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணாங்க, இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்து வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எடுத்துக்கிட்ட அந்த நம்பர் ஆஃப் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். ஆனால் அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் குரூப்பையும் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு 10 கண்ட்ரோல் குரூப்பையுமே எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மருந்து வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டடியிலுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பின்னடைவுகள் இருக்குது. ஏன்னா வந்து 200க்கும் குறைவான பேஷண்ட்டை தான் வந்து அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக உபயோகப்படுத்தியிருக்காங்க.
சோ அதிக அளவுல நிறைய பேஷண்ட்க்கு லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணாதான் வந்து ஒரு மருந்து வேலை செய்யதா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியும். சோ இப்படி பிரான்ஸும் சைனாவும் செஞ்ச இந்த ஆராய்ச்சி அறிக்கையை வச்சுதான் வந்து அமெரிக்கா ஓகே ஒரு அளவுக்கு வந்து இந்த மருந்து வந்து வேலை செய்யுது, அதிகமான மக்களுக்கு இது கொடுத்த ஆராய்ச்சி செய்யலனாலும் கொடுத்த மக்களுக்கு இது ஒரு பலனு கொடுக்குது அப்படின்ற ஒரு முடிவுலதான் வந்து இந்த மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அதே மாதிரி இந்தியால ஐசிஎம்ஆர் அப்படின்ற இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூன் மருந்து வந்து கோவிட் 19 இந்த வைரஸ்க்கு எதிராக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சியில ஈடுபட்டாங்க. அவங்க வந்து லேப்ல டெஸ்ட் டியூப்லயும் பெட்ரி பிளேட்லயும் லேப் கண்டிஷன்ல வச்சு பார்க்கும் போது இந்த வைரஸ்க்கு எதிராக இந்த மருந்து வந்து வேலை செஞ்சுது. ஆனா அதே வந்து லெபரட்டரியில இருக்கிற இந்த எலி கினிபிக் இந்த மாதிரி மிருகங்களுக்கு கொடுக்கும் போது அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டா இல்லை. அதே மாதிரி வந்து எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே வந்து அவங்க இது வரைக்கும் சரியா ட்ரை பண்ணல. ஸோ அதனால இந்த மருந்து வந்து 100% கோவிட் 19 பேஷண்ட்க்கு வந்து உதவி புரியுமா இல்லையா அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியல. ஆனாலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த மருந்தை வந்து ட்ரையல் பேசிஸ்ல முயற்சி செஞ்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரிமெண்டல் ட்ரையலாகவும் பண்ணலாம் இல்லைனா பேஷண்ட் ஸ்டடிக்காகவுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்சஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கொரோனா தாக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த முன்னெச்சரிக்கையா இந்த மருந்து கொடுக்கலாம். இல்லைனா இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட பேஷண்ட்க்கு கூட இருக்கிற அந்த கான்டாக்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட மனைவியோ ஹஸ்பண்டோ குழந்தைகளோ, ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு தடுப்பா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூன் மருந்து வந்து கொரோனா வைரஸ்க்கு எதிராக வேலை செய்யுமா இல்லையா அப்படின்றது அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவுல நிறைய பேஷண்ட்டை வச்சு இது வரைக்கும் உலகத்துல நடக்கவே இல்லை. ஸோ இப்போதான் WHO அப்படின்ற உலக சுகாதார நிறுவனமும் இந்த குளோரோக்யூன் அக்சலேட்டர் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு பில் கேட்ஸ் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து லார்ஜ் ஸ்கேல்ல பெரிய அளவுல இந்த மருந்து வேலை செய்யுதா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சியில இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. எதற்காக உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்தியா கிட்ட இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூன் மருந்தை கேக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியா தான் பாத்தீங்கன்னா வந்து உலக அளவுல ஜெனரிக் மருந்துகளை தயாரிக்கிறதுல நம்பர் 1 நாடா இருக்கு. ஏன்னா நம்ம நாட்டுல வந்து அரசாங்க ஆஸ்பத்திரிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நம்மளுடைய மருத்துவ தேவைகளும் ஜாஸ்தி, அதனால அதிக அளவுல இந்த மருந்து நிறுவனங்கள் வந்து இந்தியாவில்தான் வந்து இந்த மருந்துகளை தயாரிக்கிறாங்க. போன வருஷம் 2019 மட்டும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய $19 மில்லியன் அளவுக்கு இந்த ஜெனரிக் மருந்துகளை உற்பத்தி செஞ்சு இந்தியா வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கு. இது உலக அளவுல 1/5. இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூன் அப்படின்ற மருந்து பாத்தீங்கன்னா இது வந்து விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, சாதாரணமா எல்லாருமே வாங்கக்கூடிய விலை தான். ஸோ ஒரு டேப்லெட் வந்து 200 மில்லிகிராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 200 மில்லிகிராம் அளவு இருக்கிற இந்த மாத்திரையை வந்து கிட்டத்தட்ட 200 மில்லியன் மாத்திரைகளை வந்து இந்தியா வந்து தயாரிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது. உலகத்துடைய 70% ஹைட்ராக்சி குளோரோக்யூன் மருந்து சப்ளை வந்து இந்தியாவில இருந்தா போகுது. ஸோ அதனாலதான் அமெரிக்கா மட்டும் இல்லாம பல வகையான நாடுகள் வந்து இந்தியா கிட்ட இருந்து இந்த மருந்தை வந்து கேட்கிறாங்க. இந்தியாவில இருக்கிற கொரோனா தாக்கப்பட்ட பேஷண்ட்க்கு வந்து இந்த மருந்தை நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து ட்ரையல் பேசிஸ்ல வந்து சில இடத்துல அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஜெய்ப்பூர்ல இருக்க சவாய் மான்சிங் ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்போ கொரோனா பேஷண்ட்டுக்கு வந்து இந்த மருந்தை வந்து ட்ரையல் பேசிஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸ்க்கு எதிராக எந்த விதமான மருந்துகளும் இப்போ இல்லாத போது இந்த மாதிரி ஹைட்ராக்சி குளோரோக்யூன் மருந்து வந்து ஓரளவுக்கு வேலை செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும்போது அது நம்ம நாட்டிலே கிடைக்கும் போது அதுவும் விலை கம்மியா இருக்கு அப்படின்றதுனால நாமளே போய் ஃபார்மசியில இதை வாங்கி இப்பவே வச்சுக்கலாமா, நமக்கு தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த மருந்து வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக், அதாவது டாக்டருடைய மருந்து சீட்டு இல்லாம இதை வந்து ஃபார்மசியில தரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதோடைய டோசேஜ் அளவு வந்து சிறிதளவு ஏற்றம் இருந்தாலும் என்ன பண்ணும், இது நிறைய வகையான சைடு எஃபெக்ட்ஸை உண்டு பண்ணும். ஸோ அதனால டாக்டருடைய பரிந்துரை இல்லாம இந்த மருந்தை வந்து சாப்பிடவே கூடாது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த ஹைட்ராக்சி குளோரோக்யூன் மருந்து பாத்தீங்கன்னா வந்து மலேரியாக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. மலேரியா காஸ் பண்றது வந்து ஒரு பாராசைட், அது ஒரு நுண்ணுயிரி. ஸோ அளவுக்கு அதிகமா இப்போ வந்து இந்த வைரஸ்க்கு எதிராக எல்லாருமே இதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னா இதற்கு அகெயின்ஸ்டா வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்,
அதாவது இந்த மருந்து வந்து இதுக்கு அப்புறம் மலேரியா ட்ரீட்மென்ட்காக கொடுத்தா வேலையே செய்யாது. ஏனா அளவுக்கு அதிகமா மக்கள் வந்து இத யூஸ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு கம்யூனிட்டி லெவல்ல இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிடும். சோ அதன் அப்புறம் நம்ம ஊர்ல வந்து மலேரியா வந்துச்சுனா இந்த மருந்து வந்து வேலையே செய்யாது. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ராக்ஸி குளோரோக்யூன் அப்படிங்கற மருந்து கொரோனாவுக்கு எதிராக வேலை செய்யுமா செய்யாதா அப்படினு நமக்கு தெரியாது. ஆனா செய்யும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில தான் வந்து சில ட்ரையல் பேசிஸ்ல இத கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஹைட்ராக்ஸி குளோரோக்யூன் மருந்து அப்படினா என்ன, இதற்கான அவசியம் என்ன. சோ ஏன் உலக நாடுகள் வந்து இந்தியா கிட்ட இருந்து இந்த மருந்தை கேட்டிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போல தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான சயின்ஸ் இன்சைட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.